வெல்கம் டு கிச்சா சமையல். இன்னைக்கு நம்ம மட்டன் கொத்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கொத்துக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 1 பெரிய சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய். மட்டன் தொக்கு பொறுத்த வரைக்கும் பச்சை மட்டன் எடுத்துக்கப்படாது. நம்ம கிரேவியில் உள்ள மட்டனோ இல்லை குழம்புல உள்ள மட்டனோ தான் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மட்டன் தொக்கு செய்கிறதுக்கு கடாயை காய வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக, வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வரையில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் மஞ்சத்தூள் அது தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிடுங்க. உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். அந்த டைமில் நம்ம வேணுங்கிற மட்டன் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் குழம்புல இருக்கிற மட்டன் தான் எடுத்திருக்கேன். ஒரு பவுல் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு கிண்ணம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் மட்டனை அந்த கொத்தோடு ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ண போகிறேன். அந்த மட்டனும் கொத்தும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், இல்லை இட்லி தோசை அந்த மாதிரி இதுக்கும் டிஃபனுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.